வணக்கம் மக்களே நான் உங்க ரியாஸ் இன்னைக்கு இன்று ஒரு தகவலில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம காய்கறி கடையில் காய்கறிகள் வாங்கினதுக்கு அப்புறம் கருவப்பிள்ளை வந்து கொஞ்சம் கொசுரா எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படிப்பட்ட கருவப்பிள்ளையில ஏராளமான நன்மைகள் இருக்கு கருவேப்பிலையில் விட்டமின்கள் ஏ பி டூ கால்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துகள் இருக்கு ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் ஒரு பேரிச்சம்பழத்து கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்ல உள்ள இரத்த சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட ரத்த சோகையுமே குணமாகும்

அளவு வந்து கட்டுக்குள்ள இருக்கும் வாயு தொல்லை இருக்கிறவங்க கருவேப்பிலையை வந்து சாராக்கி அதை குடிச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்பட்ட வாயு பிரச்சனை நீங்கும் அதே மாதிரி செரிமான பிரச்சனைகள் இருக்கவங்களும் இந்த மாதிரி கருவேப்பிலை சாற்ற குடிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு இருபது கருவேப்பிலை இலையை எடுத்து மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய வயிற்று சுத்தி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிடும் நாம சாப்பிடக்கூடிய உணவுல கருவேப்பிழைய வந்து நாம சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா கண் பார்வை தெரியும் அதே மாதிரி கருவேப்பிலையில வந்து விட்டமின் ஏ வந்து இருக்கிறதுனால நமக்கு முடியுமே நல்லா வளருது இளநரை வரவிடாமலும் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை உதவியா இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி